நாம இன்னைக்கு எப்படி இட்லி மாவுல இல்லனா தோசை மாவுல முறுக்கு பண்றங்கறத பத்தி பார்க்கலாம். இது பாத்தீங்கனா நான் இன்னைக்கு வந்து தோசைக்காக வந்துட்டு 2 கப் அரிசி 2 கப் ராகி போட்டு இட்லிக்கு மாவு ஆட்டினேன். அதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டேன். அந்த முறுக்கு அச்சில புளியற அளவுக்கு டைட்டா வர அளவுக்கு கல்ல மாவு போட்டுக்கறேன். இதுக்கு அளவெல்லாம் இல்லைங்க, நம்ம வந்துட்டு மாவு முறுக்கு குழல போட்டால் நல்லா வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டைட்டாக போட்டு பண்ணிக்கிறோம். இது கூட நான் கொஞ்சோண்டு ஓமும் உப்பும் போட்டுக்குவேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா காரத்துக்கு மிளகா பிடி போட்டுங்க, நான் எதுவும் காரத்துக்கு இப்போ போட மாட்டேன். இப்போ கட்டி இல்லாமல் கடல மாவு பிசைஞ்சிட்டோம். கொஞ்சமாக இதில் ஓமமும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். போட்டுக்கங்க, இது இந்து உப்பு. இது கூட கடைசியா கொஞ்சம் நல்லா சூடா இருக்கிற எண்ணெயை கலந்து முறுக்கச்சில ஊத்திக்கலாம். சூடா இருக்கிற எண்ணெய் ஏன் ஊத்தணும் அப்படின்னீங்கன்னா அது நல்லா பொறு பொறுன்னு வரும். இது கூட வெண்ணையும் போட்டுக்கலாம், நெய் இருந்தா நெய்யும் கலந்துக்கலாம். நம்ம அடுப்புல சூடா இருக்குது எண்ணெய், அதுல கொஞ்சோண்டு ஊத்தி பிசைய போறேன். எனக்கு எங்கிட்ட இருக்கிற இந்த முறுக்கு குழல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஓல் இருக்கிறது இந்த பூ, இது மட்டும்தான் இருக்கு. இதில் முறுக்கு பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகுங்க வேவுறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு ஹோல் எங்கிட்ட இல்லை, அதனால் நான் எப்பவுமே இதில் தான் முறுக்கு செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த சைஸில் பண்ணோம்னா சீக்கிரம் வெந்துடும், நம்ம போட்டோம்னா குயிக்காக எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறேன். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் முறுக்கு பண்ணி தர சொல்கிறாங்க அப்படின்னா நாம் வந்துட்டு முறுக்கு பண்ணுனா அதுக்கு ப்ரீ பிளானாக பண்ணி நிறைய செய்வோம். இப்போ திடீர்னு குயிக்காக பண்ணுறோம், அரிசிக்கு மாவு ஆட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் பழைய சாதம் கொஞ்சம் இல்லைன்னா அவல் ஊற வச்சு அந்த எடுத்த அரிசி மாவு அளவுக்கு நீங்கள் அங்கே இட்லி மாவு சரி பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா வெந்துடும், ஏன்னா அது சின்ன ஹோல் தாங்கிறதுனால. இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் கழிச்சு இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ பாருங்க கொஞ்சம் பபுள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் குறைஞ்சிரும். அப்போ நம்ம வெந்திருக்கும், நம்ம எடுத்துடலாம். இது வெந்துருச்சு எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும் சுத்தமாக. தட்டி பார்த்தீங்கனாலும் இந்த மொறுமொறு அந்த கிறிஸ்பி சவுண்ட் வருது பாருங்க, தட்டின ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா. ஸோ ஆவியெல்லாம் சுத்தமாக அந்த பபுள்ஸ் எல்லாம் சுத்தமாக அடங்கிடுச்சு. ஸோ அப்போ வந்துருச்சு எடுத்துடலாம். முறுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எண்ணெயும் இழுக்காது, எண்ணெயே இழுக்காது பாருங்க, பாருங்க எண்ணெயே இழுத்துருக்காது. போகிறேன் இது எப்படி கிறிஸ்பியாக அந்த வாயில் மொறுமொறுன்னு இருக்கிற சவுண்டு கேட்கும் பாருங்க உங்களுக்கு. முறுக்கு பொறு பொறுன்னு வந்திருக்கு, டேஸ்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஹெல்த்தியானது கூட, ஏன்னா ராகியும் சேர்ந்துருக்கு இதில். சூப்பராக என்ஜாய் பண்ணுறேங்க. மகி உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்ன சொல்லு?